கும்பகோணம் அருகே நாச்சியார்கோவிலில் அருள்மிகு உச்சினிமா காளியம்மன் ஆலயத்தில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ பச்சை காளி ஸ்ரீ பவளக்காளி திருநடனம் வீதி உலா நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுக்கா நாச்சியார்கோவில் கம்மாள திருவலுள்ள அருள்மிகு உச்சினிமா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த 13ஆம் தேதி காப்பு கடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி கடந்த 15ஆம் தேதி சந்தன காப்பு மற்றும் முத்துப்பாளக்கல் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான இன்று ஸ்ரீ பச்சை காளி ஸ்ரீ பவளக்காளி திருநடனம் வீதி உலா இன்று தொடங்கி 5 நாட்கள் தொடர்ந்து வீதி உலா நடைபெறுகிறது. திருநடனத்துடன் பவனி வரும் வீதிகளில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் மாவிளக்கு ஏற்றி வைத்து தட்டில் பழங்கள் தேங்காய் மலச்சரங்கள் எலுமிச்சம்பழம் மங்களப்பொருட்களான வளையல் தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றுடன் ஸ்ரீ பச்சை காளிக்கும் ஸ்ரீ பவளக்காளிக்கும் தண்ணீர் நிரப்பிய சொம்பல் வேப்பிலை சொருகி வைத்து அதன் பாதங்களை குடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வித்தும் தங்கள் வீடுகளுக்கு வரவேற்றனர். அப்போது பூசாரி தீபாரதனை செய்ய காளிகள் தனது திருக்கரங்களால் கூடியிருந்த பக்தர்களுக்கு திருநீறு பிரசாதங்களை வழங்கியது. தொடர்ந்து வருகிற 23ஆம் தேதி அம்பாளுக்கு மஞ்சள் அபிஷேகமும் வருகிற 24ஆம் தேதி பெரிய திருவிழாவன்று காவடி புறப்பாடும் கொதிமஞ்சள் நீராடல் இரவு அம்பாள் வீதி உலாவும் 31ஆம் தேதி காவிரி ஆற்றிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வருதலுடன் இவ்வாண்டுக்கான பங்குனி திருவிழா நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாமைகள் தங்கவேல் பக்தர் சுவாமிநாத பக்தர் சுரேஷ் பக்தர் செல்வகுமார் பக்தர் மற்றும் விஸ்வகர்ம குலபத்த ஊழியர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.